வாழ்க வளமுடன் செலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, இன்றைய தினம் ஒரு முக்கியமான கேள்வி. சகோதரர்கள் நிறைய அனுப்பியிருக்காங்க, நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கேள்வி அப்படிங்கிற அளவில் மட்டும் எடுத்து சிம்பிளாக பார்த்துக்கலாம். சார், மேரேஜ் ஆனவங்க நோஃபேப் எப்படி யூஸ் பண்ணுறது, ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. எனக்கு அநேகமாக அதுக்கு யூடியூப் கமெண்ட்ஸில் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, அதன் முக்கியத்துவம் கருதி நான் உங்களுக்கு இதில் சொல்லிடுறேன். நம்முடைய பயிற்சிகளிலேயே மூன்று வகையாக நம்ம போட்டிருப்போம். மாடர்ன் செலிபசி, மெயின்லி ஃபார் ஃபேமிலி பீப்புள்ஸ். அடுத்தது யோகிக் செலிபசி, மெயின்லி ஃபார் பிரம்மச்சரிய தனிக்கட்டைகளுக்கு. அப்புறம் இந்த இரண்டையும் மேம்படுத்தி ஆச்சுங்களா, மாடர்ன் செலிபசி மற்றும் ஃபேமிலி யோகிக் செலிபசியும் மேம்படுத்தி குடும்பத்திலிருந்தே ஒருவன் யோகியாக இருக்க முடியும். அப்போது அவங்க என்ன மாதிரி பயிற்சி செய்யலாம் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் காசியஸ் வேணும் இல்லைங்களா. அப்போது அதுக்கு தான் ஹீலர்ஸ் மோட் நம்ம கொடுத்துருப்போம். பல பல பயிற்சிகள் இருக்கும் இதுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைமே, அதான் லைஃப் டைம் லைஃப் செட்டில்டு அப்படிம்பாங்க இல்லைங்களா, ஒன் டைம் செட்டில்மெண்ட்டுங்கிற மாதிரி நீங்கள் ஒரு டைம் உள்ளே வந்துட்டீங்கன்னா உங்கள் லைஃப் அதுலேயே உண்மையிலேயே அதன் வேல்யூ தெரிஞ்சு பண்ணிங்கன்னா லைஃப் செட்டில்டுங்கிற மாதிரி இருக்கும். அப்போது ஃபேமிலி பீப்புள்ஸு எதுக்காக திருமணம், திருமணம்ங்கிறது எதுக்கு? உங்களிடம் பொருளாதார வசதி இருக்கிறது, அதை வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு பாதுகாத்து கொண்டு செல்ல வேண்டும், அல்லது நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை, ஒரு நாட்டை நிர்வாகம் பண்ணுறீங்க, அடுத்த வாரிசுக்கு ஒப்படைக்கணும், இல்லை உங்களுடைய கலை, நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் வல்லுநராக இருக்கீங்க, அதாவது ஒரு நுணுக்கமான தொழில் பரம்பரை பரம்பரையாக செஞ்சிட்ருக்கீங்க. எக்ஸாம்பிள் வந்து சிற்பிகள், அந்த மாதிரி அதை அடுத்த தலைமுறைக்கு வந்து அப்படியே வித்து வழியாக கடத்தணுங்கும்போது நமக்கு வாரிசு வேணும் ஆச்சுங்களா. ஸோ நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய இனம், நம்முடைய இது அழிஞ்சிடக்கூடாது, நம் முன்னோர்களின் தொடர்பு அழிஞ்சிடக்கூடாது, நமக்கு ஒரு வாரிசு தேவை அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறோம். நமக்கு ஒரு வாழ்க்கை துணை வந்து சேர்றாங்க, திருமணம் செஞ்சுக்கிறீங்க. மெயின் பர்பஸே, திருமணத்தின் பர்பஸே குழந்தைகள், அடுத்த வாரிசுகள் தான். வாரிசுகளிடம் நீங்கள் பெரிய ஆளாக இருந்தால் அதை ஒப்படைக்கிறது, உங்களிடம் இருக்கும் இந்த பிறவியில் உங்களால் வந்து இன்னொரு பார்வையை பார்க்கணுன்னா, இந்த பிறவியில் உங்களால் ஆன்மீகத்தில் வெற்றியடைய முடியாது, அது அட்லீஸ்ட் அடுத்த பிறவி குழந்தையிடம் கொடுக்கலாம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இன்னொரு பார்வையை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சமுதாய சூழலில் திருமணம் பண்ணியாச்சு, எப்படி நம்ம வந்து பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறது அப்படிங்கும்போது, திருமணத்தின் பர்பஸே குழந்தை பேர் தான். குழந்தையை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பற்று இல்லாமல் ஈசன் பாதையில் நடக்கலாம். உங்கள் வாழ்க்கை துணைக்கு அந்த இன்பங்கள் தேவைப்படும். அப்படி இல்லைன்னா ஒருவேளை தவறான பாதையில் அவங்க போயிடுவாங்கன்னு நினச்சிங்கன்னா அதற்கு பல வழிகள் உண்டு. அது நம்முடைய மாடர்ன் செலிபஸிலே சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம் சரிங்களா. நீங்கள் வந்து உங்களுடைய உயிரணுக்களை குழந்தைக்காக மட்டும்தான் விரயம் செய்யணும் சரியா, குழந்தைக்காக மட்டுமே விரயம் செய்யலாம். மற்றபடி உங்கள் வாழ்க்கை துணைக்கு இன்பத்தின் தேவை இருக்கும்போது, நீங்கள் சின்ன வயசுலேருந்து எத்தனை முறை நீங்கள் ஆற்றல் விரயம் பண்ணியிருப்பீங்க பெண் இல்லாமையே, அதுபோல் நீங்கள் உடனிருந்து அவர்களின் அந்த வெப்பத்தை தணித்து விடுவதற்கான சில எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியாக அவர்களை சாந்தப்படுத்தி நீங்கள் வந்து உண்மையிலேயே ஆண்களை விட பெண்களுக்கு இந்த உணர்வுகள் ரொம்ப கம்மி. ஆம்பளைக தூண்டிவிடாமல் இருந்தாலே பெண்கள் நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் நீங்கள் நம்ம ஆண்கள் பண்ணுற தவறு தான். அப்புறம் வெளி உலகம், ஆண்கள் மட்டும் இல்லை வெளி உலகம் வந்து ஒரு வகையாக அவங்கள டெம்ப்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கலாம். ஸோ அதற்கு தகுந்தாற் போல எப்படி ஜனக மகாராஜாவாக இருந்தாலுமே அவர் ஒரு இல்லற யோகியாக இருந்தாரோ அதுபோல் நீங்கள் உங்களை வலிமையாக்கி கொள்ளலாம், குடும்ப வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் இல்லாமல் பிரம்மச்சரியத்தில் நிலைக்கலாம், நீங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே ஒரு யோகியாக வாழலாம், அதற்கு நம் பயிற்சிகள் எல்லாமே உதவும். எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு வரையே சொல்ல முடியாது, நீங்கள் பயிற்சிகள் உங்களை நீங்கள் வலிமையாக்கி கொள்ளணும் சரிங்களா. ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு குதிரை எப்படி நான் ட்ராக்கில் நம்பர் ஒன்னாக வர்றதுன்னு கேட்டால், அதில் எவ்வளவு விஷயங்களும் அந்த குதிரை, காட்டுக்குள்ளே இருக்கிற குதிரை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு சுதந்திரத்துலேருந்து எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தன்னை கட்டுப்படுத்தி ஒழுக்கத்துக்கு வந்து ஒழுங்காகி அந்த ட்ராக்கில் ரன்னிங் பழகி அப்புறம் தான் அது ஸ்டெபிளைஸ் ஆகும். அந்த மாதிரி பயிற்சிகளுக்குள்ளே வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா பேலன்ஸ் வந்துடும் ஆச்சுங்களா, உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும். எதுலேயும் நீங்கள் பெருசாக பற்றோ எதுவுமே நீங்கள் வச்சுக்க மாட்டீங்க. அதே சமயத்தில் எல்லாமே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாத எதுவுமே இருக்காது. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் அதை பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டேங்க. அதே சமயத்தில் அடுத்தவர்களின் உணர்வுகளையும் உங்களால் இயன்ற அளவு
நீங்கள் உடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதை சரி பண்ணுறக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஆண்டவன் இருக்க ஆண்டவன் பாதையில் நம்ம பயணிக்கலாம் சரிங்களா. வாழ்க வளமுடன். இந்த கேள்விக்கு இந்த அளவுக்கு தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேனுங்க, ஏன்னா நீங்கள் பயிற்சிகள் தேவை சரிங்களா. சாதாரணமாக எப்படி நோ ஃபேப் ஃபாலோ பண்ணுறதுன்னா, நீங்கள் ஆற்றலை அடக்கிட்டு இருந்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி விரைவில் தான் பண்ணிகிட்ருப்பீங்க. அதற்கான பயிற்சிகளோடு நீங்கள் செய்யும்போது அது நார்மலைஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு ஆழமாக சொல்லிக்கிறேன். நீங்கள் பயிற்சிகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட 4-5 வருடமாக நம்ம முறைப்படுத்தி வச்சுருக்கோம், பயன்படுத்திக்கோங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன்.